கதிரவு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து வீட்டிலேயே தயார் பண்ணுற ஹேர் டை இருக்கா அப்படின் தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தயார் பண்ணலாம், பட் உடனே கருப்பாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்ச நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு முடி கருப்பாக நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, அவுரி பவுடர்னு சொல்லுவாங்க, இண்டிகோ பவுடர் அதுக்கு இங்கிலீஷில் பேர். ஸோ அவுரி அப்படின்னா வந்து முந்தி காலத்தில் வந்து வயக்காட்டில் சைட்லெல்லாம் முளைச்சி நிற்கும், அதை வந்து பறிச்சுட்டு வந்து வீட்டில் எல்லாம் பவுடர் பண்ணி தலையில் பூசிப்பாங்க. அப்போல்லாம் டை கிடையாது இல்லையா அது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் மருந்து கடையில் தாராளமாக கிடைக்குது, நீங்கள் அவுரி பவுடர் வாங்கிக்கலாம். ஸோ கரிசலாங்கண்ணி பவுடர், இந்த மூணு பவுடரையும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கிடையாது, காஃபி ஆர் டீ டிகாஷன். அது நல்லா திக்காக எடுத்துக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக் டிகாஷனை எடுத்துக்கோங்க. அந்த டிகாஷனை வச்சு நீங்கள் இந்த மூணு பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தை வச்சு அந்த பவுலை மூடி ஒரு சைடில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். ஸோ நாளைக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் தலையை நல்லா அழுக்கு இல்லாமல் ஆயில் இல்லாமல் வாஷ் பண்ணிக்கணும். ஆயில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கலர் பிடிக்காது தலையில். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க தலையை, அண்ட் முந்தின நாள் நைட்டு இந்த மிக்சரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் தலையில் நல்லா சிக்கலாம் எடுத்துகிட்டு ஸ்வெட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணி இருந்தாலும் கலர் ஒட்டாது உங்களுக்கு. ஸோ ஆயில் இருந்தாலும் ஒட்டாது, தண்ணி இருந்தாலும் ஒட்டாது. அந்த ஸ்வெட்டெலாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த பேக் நீங்கள் கையில் க்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த அவுரி பவுடர் வந்து நம்ம தொட்டாலே வந்து கையில் உங்களுக்கு கருப்பாகும். ஏன்னா அதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ப்ளூ கலருக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கையில் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மிக்சர் அப்படியே நீங்கள் ஃபுல் எங்கெங்கெல்லாம் நரமுடி இருக்குதோ, சின்ன கொஞ்சம் வயசு எனக்கு கொஞ்சந்தான் இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். ஆர் எனக்கு ஃபுல்லாகவே இருக்குதுன்னா ஃபுல் ஸ்கேல்ப்பும் போட்டுக்கலாம். இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக நரமுடியை ஃபுல்லாக இந்த பேக் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முடி கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அவுரிக்கு வந்து கொஞ்சம் முடியை வந்து அப்படி டைட்டாக பிடிக்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 15 to 20 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஷாம்புவோ சியக்காவோ எதுவும் போடாதீங்க, வெறும் தண்ணியில். அண்ட் கோல்டு வாட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஹேர் கலருக்கு நீங்கள் கோல்டு ஆர் ஹாட்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கலர் அப்படியே போயிடும், தலையில் நிற்காது. ஸோ வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா முடி நல்லா உங்களுக்கு கருப்பாக இருக்கும். அண்ட் அந்த அவுரி போடுறதுனால கொஞ்சம் முடி சிக்கார மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெகுலராக ஆயில் வச்சுட்டே வந்தீங்கன்னா நாள் அடைவில் உங்கள் முடி ரொம்ப நல்லா அழகாக கருப்பாயிரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல அழகு குறிப்போடு சந்திக்கலாம். வணக்கம்.